அடிமாட்டுக்கு போகுங்கறியா? ஆடுகளை அடிமாட்டுக்கு வித்துட்டு சேடுக்கு போக சொல்றானா? ஏற்கலப்பையை பிடிச்சி விழுந்துகிட்டு இருக்கவர் நாடு நல்லாதாயா இருந்துச்சு, இப்ப எல்லாத்துக்கும் மிஷின் வந்துட்டா நாட்டோட சேர்த்து மாட்டை அழிச்சிடுவாங்களா? பெத்த புள்ளையா வளர்த்த மாட்டா எவசார் துன்புறுத்துவான். நம்ம ஊர்ல ஒருத்தன் கூட நாட்டு மாடு வளர்க்கறது இல்ல. வித்தம் என்ன மனசுக்கு உசுரோட இருக்கானா? இம்பிட்டு பாதுகாப்பா வளர்க்கறீங்களேப்பா, இதனால உங்களுக்கு என்ன ஆக போகுது? என் பாட்டை முப்பாட்டை வாழ்ந்த இந்த பூமியில நான் வாழ பொருளாதாரம் வேணுமே. நாங்க அப்படி கேட்டுப்பிட்டீங்க, பிள்ளை வளர்க்கறதுல ஆதாயம் பார்க்க முடியுமா? எங்கனே வளர்க்கறாங்க? இந்த இப்ப ஜல்லிக்கட்டுக்கும் தடை போட்டாங்க. இப்படியே போனா நம்ம பாரம்பரியத்தையே அழிச்சிருவாங்க போல. அன்னைக்கு எங்க மலமாடுகளோட சாணந்தான் அவனுக்கு மருந்தாக போகுது. ஜல்லிக்கட்டை பத்தி பேச நீ மாடு வளர்த்தியா இல்ல அதுக்கு புல்லு பிடிக்க போட்டியா இல்ல அதோட சாணியவா தள்ளி இருக்கியா? அப்புறம் எதுக்குடா நீங்க எல்லாம் ஜல்லிக்கட்டை பத்தி பேச வரீங்க? நீ பாடி ஜல்லிக்கட்டு வேணா ரெகுலேஷன் சொல்லிட்டு போயிட்டா மாடு போன அடிமை விட்டுருந்துச்சா? தமிழ வீரத்தை பாக்கணும்னா ஜல்லிக்கட்டை பண்ணிக்கலாம்.